வாங்க ரவுடி பேபி என்ன பேசுறாங்கம்மா வாங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, எங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வரப்போறார். எதுக்கு? இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. நாங்க ஏதும் தப்பு பண்ணல, ஓ உங்க நகையை கண்டுபிடிக்கிறதுக்கா? இதுவும் காவலியா? சிரிப்பு போலீஸ் நம்பாத, சிரிக்கவே இல்லையே, சீரியஸா தான் பேசுறீங்க, ஆனா எங்களுக்கு சிரிப்பு வருது. அப்பா என்ன, ராஜஸ்தானா? ராஜஸ்தானா. அப்புறம் பெட்ஷீட் தைச்சு போட்டு வந்ததுல முன்னாடி ஊற வச்ச மூக்கல்ல மாதிரி உப்பி பேக்குற. சரி ஓகே அண்ணாச்சி, இது மாதிரி நான் நைட் ஆனா கால் பண்ணி நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் என்ன வந்து டார்ச்சர் குடுக்கறாங்க. சரி, அது யாருன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பொருளை கொடுத்து அதை வச்சு கதை சொல்ல போறேன். ஓகேவா? சரி, இவங்க அந்த கதை எப்படி சொல்லும் போது நடுவுல எதனா தடமாற்றம் எதனா ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தான் கண்டிப்பா எனக்கு போன் பண்ணிருப்பாங்க. ஆமா. சரி, இந்த கண்டிப்பா பண்ணு. இப்படிதான் பீச்ல ஒரு நாள் நான் பபிள் ஊதிட்டு இருந்தேன்னா, போங்க பீச்சில் போய் பப்புள் ஊதிட்டு இருந்தனா, அப்போ குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து அந்த பப்புளை வந்து உடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அழுதேன். அதுக்கப்புறம் நான் அழுததால இதை வாங்கி கொடுத்தாங்க அந்த பீச்சில், பத்து ரூபாய் கொடுத்து இதை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி, அந்த பீச்சில் வந்து ஸ்விம்மிங் போகலான்னு சொல்லிட்டு இந்த கோகல் வந்து என்னோட லவ்வர் கொடுத்தாரு. அப்புறம் சம்மந்தமே நம்ம சாக்லீஸ் வந்திருக்கு. அப்புறமா வந்து ஒரு சொம்பல வந்து தெரியல, ரொம்ப தங்கமான பொண்ணு. தெரியும், உரசாத அப்படி வா.